ஆனா கஷ்டம் வராம இருந்திருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா நம்மள வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்மள வந்து வச்சிருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நம்ம நல்லதே பண்ணோம்னு நினைச்சாலும் நம்மளுக்கு வந்து தீமைதான் வருது. நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலும் நம்மளுக்கு எப்பவுமே துக்கம் தான் வருது. ஸோ அப்போ வந்து இந்த துக்கத்துக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, நம்ம முயற்சி பண்ணாத ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நிறைய பேருக்கு என்ன சொல்லுவோம், இந்த நீங்க இவ்வளோ கர்மா பண்ணிருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே இந்து பாரம்பரியத்தில் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இது பொதுவாக கட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி கர்மம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப மாதிரிலாம் வந்து நல்ல தீய ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குது அப்படின்றது வந்து தெரியுது. ஆனா அதை வந்து எப்படி ஜீரோ பண்றது, அதை வந்து எப்படி நம்ம வந்து நல்லிப்பை பண்றது அப்படின்றது வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா நமக்கு வந்து அந்த விஷயம் எங்க கொடுத்துருன்னா சாஸ்திரத்துக்கு தான் கொடுத்துரு. ஸோ அதை நம்ம வந்து எப்படி அந்த ஜீரோ பண்றது அப்படின்ற பார்த்து தான் இப்போ நம்ம பார்க்க. இந்த மாதிரி இது வந்து ஜீரோ பண்ணி தான் ஆகணுமா, இதனால இது வந்து ஜீரோ பண்ணாம நம்ம அப்படி இருந்ததா என்ன? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீகம் சத்தங்கம் இதெல்லாம் கூப்பிட்டா வச்சுங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ஏஜ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு வயசான பிறகு தான் வந்து நம்ம வந்து உட்காந்து எல்லாத்தையும் இது பண்ண முடியும், கேட்க முடியும் எல்லாமே. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப சின்ன வயசுலயே பசங்க நீங்க படிக்க வைக்கிறீங்க எல்லாருமே, நம்ம ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறோம் குழந்தைங்கள, அந்த குழந்தைங்க நம்ம வந்து 50 வயசு சேர்க்குமா? ஏன் சேர்க்கறது இல்லை? 50 வயசுல அது வந்து அது புரோஜனமே இல்லை. ஏன்னா வாழ்க்கைன்றது வந்து நீங்க முன்னாடி அந்த கல்வி கொடுத்தாதான் அதுக்கு அது வாழக்கூடிய அந்த 50 வருஷத்துல வந்து அந்த கல்வி வந்து அதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி இந்த சாஸ்திரம் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல உட்காந்து கேட்கும் பொழுது அவங்களால ரொம்ப நேரம் உட்காந்து கேட்க முடியும், கூட காலு நல்லா கால் வலி உட்கார முடியல, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்ப ரொம்ப வயதா இருக்குன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து காது கூட வந்து கேட்கறதுக்கு முடியாம போகும், வாய் கூட பேச முடியாம போகும், நல்ல ஒரு பகவான பத்தி எதிர்க்கணும் கூட கை கூட